வணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷாக மாறுறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போகிறாங்க, பலாயிரக்கணக்கான வீரர்கள் பாதிப்படைஞ்சு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற இளைஞர்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தேசிய ரேடியோவான ஆகாஷவாணியில் ஒரு அறிவிப்பு வருது. இந்த மாதிரி தன்னார்வலர்கள் எல்லாருமே முன் வந்து ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதன்படி ஒரு இளைஞர், 20 வயது நிரம்பிய இளைஞர் ஜோதீந்திர சி எல்தானி அப்படின்றவர் தன் ரத்தம் கொடுக்க முன்வராரு. அப்படி தான் லைஃப்பில் மொதல் தடவை ரத்தம் கொடுக்குறாரு. அவர் வீட்டை கதவை தட்டப்பட்ட உடனே திறந்தவருக்கு, சார் நீங்கள் தானே மித்தானி, உங்களோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் தானே, உங்களுக்கு உடனடியாக உங்களோட ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னோடனே சற்றும் யோசிக்காமல் அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட மித்தானி உடனடியாக அவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, ரத்தம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில மணித்துளிகளுக்கு அப்புறம் அங்கேருந்து வெளில வந்த டாக்டர், இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் தாமதமாக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொல்லும்போது மித்தானிக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக அமையுது. நம்மளால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்ற சந்தோஷம் மித்தானிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் அந்த நிமிஷம் மித்தானி முடிவு பண்ணுறாரு, இனி லைஃப் டைம் நம்ம வந்து ரத்தம் கொடுக்கறத நிறுத்தக்கூடாது அப்படின்னு. 20 வயசில் ஆரம்பித்த மித்தானி இன்றைக்கி அவருக்கு வயசு 65, கிட்டத்தட்ட 151 முறை ரத்தம் கொடுத்து மாபெரும் சாதனையை செஞ்சுருக்காரு. அது வரைக்கும் மித்தானி வந்துட்டு இதுவரைக்கும் இடைவிடாமல் இந்த வயசு 65 வயசு வரைக்கும் இந்த ரத்தம் கொடுத்ததை தொடர்ந்துட்டே இருக்காரு, 3 மாதங்களுக்கு 1 முறை. அப்படி இருக்கிறப்ப தன்னார்வலர்களும் இந்த ரத்த வங்கிகளும் சேர்ந்து #StopMithani சொல்லி மித்தானியோட இவ்வளவு நாள் சேவையும், ஏன்னா 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் தான் ரெக்கமெண்ட் செய்யப்படுது இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கறதுக்கு. 65 வயசை தொட்டதுனால இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மித்தானி, மக்கள் விழித்து கொள்ளட்டும், நான் நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின் பதில் சொல்கிறாரு. அதாவது மக்கள் வந்துட்டு இந்த அவேர்னஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நான் ரத்தம் கொடுக்கறதை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர வேண்டிய தருணம், ஏன்னா இந்த ரத்தத்துக்கு ஆல்டர்னேட்டிவ்னு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியலாக கை கால் கண் இந்த மாதிரி பல இன்டெலிஜென்ஸ் நிறைய விஷயங்கள் வந்தாலும் இந்த ரத்தத்துக்கு மாற்றாக எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் ரத்தம் அப்படின்றது அறுவை சிகிச்சையிலிருந்து அடிப்பட்ட விபத்துலேருந்து எல்லாத்துக்குமே முதல்ல வந்துட்டு ரத்தம் தேவைப்படுறதுனால இந்த ரத்தம், ரத்த தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்மக்கிட்ட ஒரு பெரிய அவேர்னஸ் வரணும் அப்படின்றது ஒரு பதிவோட மிகப்பெரிய நோக்கம். இப்போது ரத்த தானம் பற்றியும் யாரெல்லாம் ரத்தம் தானம் செய்யலாம் அப்படின்றதும் நம்ம தேசத்துக்கு எவ்வளோ ரத்தம் தேவைப்படுது அப்படின்றதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவோம். முதல்ல யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது 18 வயதுலேருந்து 65 வயதுக்குள்ளே அனைவருமே நோய் தொற்று இல்லாத ஆரோக்கியமான ஹீமோக்ளோபின் அளவு 12 குறையாமலும் 18 மிகாமலும் இருக்கிற நோய் தொற்று எதுவும் இல்லாத அனைவருமே ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரத்த தானம் அப்படின்னு சொல்லும்போது 350 ml ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 350 ml தான் வந்து நம்ம தாமாக தரப்போகிறோம். நம்ம உடம்புல 5 to 5.5 liters ரத்தம் இருக்குமா, அப்படி கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 15 யூனிட் ரத்தத்தில் வெறும் ஒரு யூனிட்டை தான் வந்து நம்ம தானமாக கொடுக்க போகிறோம். கொடுத்த நம்ம ரத்தமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள திரும்பவும் வந்துட்டு நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரத்தத்தில் கிட்டத்தட்ட 40% வந்து திடப்பொருட்களும் 60% திரவப்பொருட்களும் இருக்கான். இந்த திரவப்பொருட்களில் தான் ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், அதுக்கப்புறம் ரத்த தட்டணுக்கள் இதெல்லாம் இருக்கான். இதோட வேலை என்ன அப்படின்னா ஆக்சிஜனை நம்ம உடம்புக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நோய்களை வந்துட்டு தோற்ற கட்டுப்படுத்துறது, நமக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கறது, இந்த மாதிரி பல வேலைகளை வந்துட்டு இந்த ரத்தங்கள் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேசத்தில் சராசரியாக 1 வருஷத்துக்கு 4 கோடி யூனிட் ரத்தம் தேவைப்படுதான். ஆனால் நம்மக்கிட்ட கிடைக்கிற ரத்தம்னு பார்த்திங்கன்னா வெறும் 40 லட்சம் யூனிட் ரத்தம் தான் கிடைக்கப்படுதான். போன வருஷத்தில் ஒரு சர்வேல சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 19 லட்சம் யூனிட் ரத்தம் மட்டும் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 4 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி 120 கோடி மக்கள் இருக்கிற நம்ம தேசத்தில் வெறும் 19 லட்சம் யூனிட் ரத்தம் மட்டும் இருந்திருந்தால் 4 லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிவிக்கணும், நிறைய வந்துட்டு இந்த ரத்தம் இல்லாததுனால, ரத்தம் கிடைக்காதனால, சரியான இதில் ரத்தம் கிடைக்காதனால நம்மளும் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. ஸோ நம்ம ரத்தம் கொடுக்கணும் அப்படின்றத எல்லாருமே வந்துட்டு ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும் நம்ம லைஃப்பில். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நானுமே என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் 18 முறை ரத்தம் கொடுத்துருக்கேன், இனியும் தொடரணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமும் என்னோட ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வரணும். இந்த ரத்தம் கொடுக்கறதுனால நிச்சயமாக நம்ம உடம்புல வந்துட்டு உடலில் எதுவுமே வந்து பாதிக்கப்படாது. மாறாக நம்ம ரத்தம் புதுசாக வந்துட்டு ஜென்ரேட் ஆகும்போது நம்ம உடம்புல உற்சாகமும் நம்மளோட புத்துணர்ச்சியும் அதிகமாகுமே தவிர நம்ம உடம்பு வந்துட்டு எதுவும் வந்துட்டு பாதிக்கப்படுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஸோ நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மித்தானி மாதிரி வாழ்க்கையில் 3 மாதங்களுக்கு 1 முறை நம்ம கிட்டத்தில் லைஃப் 150 தடவை கொடுத்து சாதனை செய்யணுன்ற அவசியம் இல்லைனாலும், நம்ம அவசியப்படும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, விபத்தில் இருந்தவங்க, இந்த மாதிரி அறுவை சிகிச்சை இருக்கவங்க, யாராவது உங்ககிட்ட ரத்தம் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு தயங்காமல் கொடுங்க. அதனால் உங்கள் உடல் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. நம்ம உடம்பு நம்மளோட அந்த 1 யூனிட் ரத்தம், 350 நம்மளோட 15 யூனிட் ரத்தத்துலேருந்து 1 யூனிட் ரத்தத்தை கொடுக்கறதுனால ஒரு உயிர் காப்பாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக அதை செய்யலாம்.
தயவு செஞ்சு இந்த அவேர்னஸை மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. அதுதான் இந்த பதிவோட நோக்கமும். அப்படி ஒருத்தர் வந்து இதை செஞ்சால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்து ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.